சரியா சரி ஓகே. ஆகவே எல்லாரும் பாத்தீங்க என்று சொன்னாப்லயே தரவுகள் கட்டாயம் கணினிக்குள்ள சேமிக்கப்பட்டுக்கணும். இந்த ஒயிட் போர்ட் பாருங்க, நீங்க ரெண்டையும் சேவ் பண்ணி பார்க்கணுமா கட்டாயம். எப்படி பார்க்கணும்னு நான் சொல்ற விளங்கும் நினைக்கிறேன். நீங்க போன்ல பார்த்தாலும் சரி இதுல பார்த்தாலும் சரி இந்த வீடியோ வந்து கீழே இருக்கும், மேல இந்த இது இருக்கு. ஆகவே இந்த வீடியோவை இந்த கீழே இருக்கிற ஒயிட் போர்டை கொஞ்சம் கிளிக் பண்ணி பாருங்க, நான் ஒயிட் போர்ட்ல கொஞ்சம் எழுதுறேன்னு பாருங்க. சரி விளங்க நான் சொல்றேன், எடுக்கலாம் தானே ஒயிட் போர்ட் கையோட அதோட சேர்த்து. சரி ஓகே, கஷ்டம்ல இப்படி இருக்கிறது கிடைக்கணும் இல்லை. ஆகவே இது என்ன விஷயம் சொன்னாப்லயே, அப்ப ஒரு கோப் ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க, மிக தெளிவா விளங்கிட்டு இருந்து சொன்னா நீங்க கஷ்டப்பட தேவையில்லை பிள்ளையே. இதான ஒரு கோப் ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம். இது ஒரு கோப் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோப்போட பெயர் இருக்கும் ஓஎஸ் டாட் பிடிஎஃப். கட்டாயம் கோப்புக்கு பெயர் இருக்கணும், கோப்புக்கு பெயர் இருக்கணும் கட்டாயம். அந்த கோப்புக்கு என்ன இருக்கணும், ஒரு எக்ஸ்டென்ஷனும் இருக்கணும். சரி எல்லாருக்கும் போர்ட் விளங்குதா, கொஞ்சம் பேசுங்க குயிக்கா. யாரும் யாரும் போர்ட் போர்ட் விளங்காம யாருக்கும் இருக்கா? யாருக்கும் விளங்காம இருக்கா? விளங்காம இருக்கிறாள் மட்டும் சொன்னா போதும், நான் ஒயிட் போர்டில் எழுதுறேன். ஒயிட் போர்ட் விளங்காம இருக்கா? ம், சரி ஓகே. ஒருத்தர் ரிப்ளை பண்ணல, அப்போ ஒரு ஒரு ஆள் தான் விளங்குறது போட்டுருக்குறீங்க. சரி ஓகே. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் கோப். ஆகவே ஓஎஸ்ல கேள்வி வரப்பா பின்னுக்கு தான் இருக்கு. இந்த இதுலாம் கேள்வி வந்து 2012 போட்டதுக்கு பிறகு நம்ம கேள்வி போடல வந்து, ஆனால் இது வந்து தெரியாமல் போகக்கூடாது தம்பி. இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகணும், மிக முக்கியமாக அதை நாம் பயன்படுத்துறது உங்களோட. அப்போ இவரை வந்து இவர் தான் நம்ம கோப்புன்னு எடுத்துக்கணும். இது ஓஎஸ் பிடிஎஃப்ங்கிற கோப்பு எடுத்துக்கணும். இந்த கோப்பை கணினிக்குள்ள சேமிக்கப்படும். கணனிக்குள்ள சேமிக்கிறங்கிறத விட நல்ல வேர்ட் என்னன்னு சொன்னா இரண்டாந்தர சேமிப்பகத்துல சேமிக்கப்படும். இரண்டாந்தர ஒரு ஸ்டோரேஜ்ல என்ன சேமிப்போம், சேமிக்கப்படும். இதான் ஸ்டோரேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்டோரேஜ்ல நாம என்ன சேமிப்போம், சேமிக்கப்படும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்டோரேஜ்ல சேமிக்க போறீங்க என்று சொன்னா இது ஒரு ஹார்ட்வேர் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு என்ன ஹார்ட்வேர் டிவைஸ் வந்து ஹார்ட்வேர், அதாவது என்ன வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் தானே பிள்ளை உள்ளிட்டு வெளியிட்டு தெரியும் உங்களுக்கு. நான் அதை பத்தி பேச தேவையில்லை. ஒரு பென்ட்ரைவ் ஒரு ஹார்ட்வேர் சேமிப்பிச்சாது, ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். அப்ப இந்த டிவைஸ்ல கொண்டு வந்து சேமிக்க போகுது. இந்த டிவைஸ்ல இந்த ஓஎஸ் கொண்டு வந்து ஓஎஸ் டாட் பிடிஎஃப்ங்கிற கோப்பை கொண்டு வந்து ஒரு கணனியில நீங்க என்ன சேப்பிடுறீங்க, என்ன கணனியில உதவியோட ஓஎஸ் உதவியோட இந்த கோப்பை கொண்டு வந்து இந்த டிஸ்டோரேஜ்ல சேமிக்க போறீங்க. சேமிக்க போறேன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு முறைமை, ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு முறைமை உண்டு அவசியம். அந்த முறைமை இந்த முறைமையோண்டு அவசியம் உனக்கு விளங்கினியா, அதுதான் ஃபைல் சிஸ்டம், அதான் கோப்பு முறைமை. அதுதான் என்னன்னு சொல்றீங்க, அதுதான் கோப்பு முறைமை. அதான் என்னன்னு சொல்ல போறோம், கோப்பு முறைமை. அந்த கோப்பு முறைமை அதாவது இதை சேமிக்க பயன்படுத்தப்படுற நுட்பம் தானே என்ன, கோப்பு முறைமை. சரியா, இந்த கோப்பு இரண்டாம் தர சேமிப்பதில் சேமிக்க போறீங்க உங்களுக்கு விளங்கினீங்கன்னு சொன்னா அதான் என்னன்னு சொல்ல போறேன், கோப்பு முறைமைன்னு சொல்றேன். சரியா, அந்த இன்னொரு சொல்லிக்கொள்ளணும் பிள்ளைகள், உங்களுக்கு உங்களுக்கு டவுட் வந்தாப்பிள்ளையே அழகா தெளிவா பேசுங்க. உங்களுக்கு பேசுற வெக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா நான் இன்ஷால்லா பார்ப்போம். அதுக்கு ஒரு ஃபார்ம் அந்த டவுட் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு சில ஏற்பாடு செய்திருந்திருக்கு, எலுமா இருந்துச்சு. டவுட் இருந்தா உடனே போஸ்ட் பண்ணுங்க பிள்ளையே, அதில் சட் பண்ணுங்க. டவுட் வந்தா உடனடியா டைப் பண்ணி கொள்ளுங்க, டைப் பண்ணி கொள்ளுங்க. டைப் பண்ணதன் பிறகு நான் கேட்குற டைம்ல போஸ்ட் பண்ணுங்க உடனடியா. சரியா சரியா, டவுட் வந்தா வச்சு வச்சு கொள்ளாதீங்க, உங்களை தின்றும் அப்படி பிடிச்சி. சரியா, டவுட் தான் ஜெயிக்கும். சரியா, ஆகவே மிக கவனமா இருக்கும். இந்த கோப்பை சேமிக்கிற நுட்பம் தான் ட்ரெண்ட் மெத்தட் இருக்கு ஒன்று, அதாவது மைக்ரோசாஃப்ட் ட்ரெண்ட் மெத்தட் இருக்கு ஒன்று, ஃபெட்னு ஒன்று இருக்கு, என்ன என்டிஎஃப்எஸ் ஒன்று இருக்கு. ஃபெட்னு ஒன்று இருக்கா, என்ன இருக்கு, அடுத்தது என்ன இருக்கு, என்டிஎஃப்எஸ் இருக்கு. இப்பயும் தெளிவா சொல்ற பாக்கு, இப்ப லேசா விளங்கிட்டு. இப்ப இந்த கோப்பை இரண்டாம் தர சேமிப்பகத்துல சேமிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு நுட்பம் தான் இல்லை, ஃபெட்டும் என்டிஎஃப்எஸ். அப்ப இந்த கோப்பை சேமிக்கிற அந்த நுட்பத்தை யாரு பயன்படுத்தணும், யோசிப்ப யார், ஓஎஸ் தான் பயன்படுத்தணும். அப்ப மாறி சொல்லுவோம், ஓஎஸ் கோப்பை சேமிக்கிறது ரெண்டு வகையான நுட்பங்களை பயன்படுத்துது. சும்மா பயன்படுத்த நாம ஹார்ட்வேர் இருக்கு, நம்மகிட்ட கோப்பை கொண்டு ஹார்ட்வேருக்குள்ள விற்கலாம், ஹார்ட் டிஸ்க்குள்ள விற்கணுமா, விற்கல. அது நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல உதவியோட தான் நாம என்ன செய்யணும், விற்கணும். ஆகவே இந்த ஃபெட்ங்கிற ஃபைல் சிஸ்டத்தையும் என்டிஎஃப்எஸ்ங்கிற ஃபைல் சிஸ்டத்தையும் யார் வச்சுக்கொள்ளணும், யோசிப்ப ஒரு ஓஎஸ் தான் வச்சுக்கொள்ளணும்.
இந்த ஓஎஸ் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த ஃபெட் அல்லது என்டிஎஃப்எஸ்ல தொழில்நுட்பத்தின் அடிப்படையில இந்த ஓஎஸ் இந்த இந்த கோப்ப ஓஎஸ் டாட் பிடிஎஃப்ங்கிற கோப்ப இரண்டாம் தர சேமிப்பதில் சேமிச்சு விட்டு. அப்ப ஆரம்ப காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஓஎஸ் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஓஎஸ் என்ன தம்பி? எம்எஸ் டோஸ். என்ன பயன்படுத்தின நாம என்ன என்ன பயன்படுத்தின நாம நல்லா யோசிச்சு பாருங்க. எம்எஸ் டோஸ் பயன்படுத்தின விலங்கல் அடிப்ப சொல்றீங்க புலம்புறதுக்கான விஷயம் இல்லை. அடுத்த வந்து ஓஎஸ் பாடமாக்குற விஷயமும் இல்லை. பிள்ளைங்க புரிஞ்சிருந்துக்கிட்டு பாடமாக்கிட்டு சம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லை. சின்ன ஒரு அழகான ஒரு அழகான ஒரு பாடம் மட்டும் ஓஎஸ் குழப்பிக்க தேவையில்லை. ஆனா நீங்க கண்டினியூவா படிச்சுட்டு வரணும். படிக்காம வந்தீங்கன்னா குழப்பம் தான். அது எல்லா விஷயங்களும் தானே, படிச்சுட்டு வரணும் தெளிவா. ஆகவே ஆரம்ப காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஓஎஸ் தானே எம்எஸ் டோஸ். அப்ப எம்எஸ் டோஸ்லயும் என்ன இருந்திருக்கும் பிள்ளைங்க? கோப்புகள் இருக்கும் தானே, கோப்பு சேமிச்சிருந்திருக்கணும். அப்ப எம்எஸ் டோஸ்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒரு ஃபைல் சிஸ்டம் தானே. தற்காலத்தில் பயன்படுத்தப்படுற ஃபைல் சிஸ்டம் என்ன? NDFS. அவ்வளவுதான். இப்ப ஃபெட் என்ன NDFS என்னன்னு பேசினா போதும் நான் நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு டவுட் இருக்கா ஃபைல் சிஸ்டம் என்னது? இல்லையே இல்ல, விரைவா போகணும், நல்லா மிக தூரத்துல நிக்க நம்ம ஓட வேண்டிய சிலபஸை விட்டுட்டு சரியா. ஆகவே சேட்டியா ஆகவே எங்கேயோ நிக்கும் ஓஎஸ் ஓஎஸ் மெயினா எக்ஸாமுக்கு வரப்பா மிக தூரத்துல நிக்கும். சரியா, முதல் நான் சொல்றேன் என்ன, தொடரா படிக்கணும் தொடராக, இல்ல லிசனிங் லிசன் பண்ணணும் சொல்ற விஷயத்தை, அழகா கேப்சர் பண்ணணும் எல்லா விடயங்களையும். ஆகவே சரியா, சரி ஓகே சரி. இப்ப யாருக்கு டவுட் இருந்தா குயிக்கா சேட் பண்ணி விடலாம் என்னோட. யாருக்கும் டவுட் இருக்கா இப்ப? சரியா, சரி ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னாப்லயே இப்ப இதான் அவ்வளவுதான். என்னன்னு சொன்ன தரவானது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தென் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சரியா, நான் இது போன கிளாஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா விளங்கப்படுத்தி விட்டேன், அதனாலதான் கொஞ்சம் ட்ரபிளா இருந்திருக்கும். அவை மிச்சம் சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை, மிக தலையை போட்டு பிக்க தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை, மிச்சம் விலகுவான ஒரு மெத்தட். சரியா, தரவானது நான் மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன், இந்த கூகுள் ஃபார்ம் நிரப்புங்க, அவர் நிரப்புறா கொடுக்க மட்டும்தான் நான் லிங்க் போடுவேன். அது எந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி ஓகே, எந்த சில ஸ்கூல்ல இருந்து சில ஸ்கூலுக்கு மினக்கட்டு செய்யறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஸ்கூல் முன்னாடி கிடைச்சிடும், அது அந்த பாடு சொல்றாங்க கொஞ்சம் பேர் ஏன் எல்லாருக்கும் லிங்க் போடுறாங்க மணியன் கட்டாய நிரப்புங்களா. சரியா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோதான் ஃபைல் சிஸ்டம். தரவானது அழகாக தெளிவாக சொல்லு, தமிழ் வாசிக்கு நல்லா தெளிவாக வாசிச்சு பாருங்க. தரவானது எவ்வாறு களஞ்சியப்படுத்தப்பட்டு எவ்வாறு களஞ்சியப்படுத்தப்பட்டு எவ்வாறு சேமிக்கப்படுகிறது, மீளப்பெறப்படுகிறது. அப்போ தரவானதும் கோப்பானது ஹார்ட் டிஸ்கில் எவ்வாறு சேமிக்கப்படுது, அதை எவ்வாறு மீளப்படுறது என்பதனை கட்டுப்படுத்துவதற்கு கோப்பு முறைமை பயன்படுத்தப்படுகிறது. என்ன அல்லது எப்படி சொல்லணும், தரவானது என்ன இரண்டாம் தர சேமிப்பகத்தில் எவ்வாறு சேமிக்கப்படுகிறது மற்றும் எவ்வாறு அவற்றை மீட்டு பெறுகிறது என்பதனை ஒரு முறைமையாக பயன்படுத்துகின்ற ஒரு மென்பொருள் தான் கோப்பு முறைமையாக மென்பொருள் தான் என்ன தம்பி? கோப்பு முறைமை. பண்டத்தில் கோப்பு முறைமைகள் நிரந்தரமாக பதியப்படுகிறது. இது மிக முக்கியமான பயன். கோப்புண்டு பேசினாலே தம்பிமார், இது மிக மிக முக்கியம். கோப்பு வந்தட்டில் கோப்பு முறைமைகள் நிரந்தரமாக பேசி சேமிக்க முடியும். கோப்புண்டு பேசினாலே இரண்டாம் தர சேமிப்பகம் தான். ஆகவே ரம்மில் ரம்மிலையும் தரவுகள் சேமிக்கப்படுது. ரம்மில் சேமிக்கப்படுறது கோப்பு இல்லை, தெளிவாக விளங்கணுமா? ரம்மில் சேமிக்கப்படுறது கோப்பு இல்லை, அது ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்கும். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கும் பொழுது அது தெளிவாக விளங்கணும். அவை வந்தட்டில் கோப்பு முறைமைகள் நிரந்தரமாக பதியப்படுகிறது, நிரந்தரமாக என்ன செய்யப்படுது, சேமிக்கப்படுகிறது. விண்டோஸின் பணிச்செயல் முறைமைகள் FED 32 மற்றும் NDFS போன்ற கோப்பு முறைமைகளை ஆதாரப்படுத்துகின்றன பயன்படுத்தப்படுகின்றன. கோப்பு முறைமைகளை பயன்படுத்துகின்றன முடிச்சால் போதும் உங்களுக்கு. அப்ப விண்டோஸ்ல நாம பயன்படுத்துற விண்டோஸ்ங்கிற பணிச்செயல் முறைமையில அவர் பயன்படுத்துற கோப்பு முறைமை என்னென்ன? இதுவரைக்கும் பேசினதுல யாருக்கும் டவுட் இருந்தா என்னோட பேசுறேன், நான் அதுக்குரிய பதில நான் உங்களுக்கு தரையேன். யாருக்கும் டவுட் இருக்கா இதுவரைக்கும் பேசினதுல? குழப்பிக்கொள்ள தேவையில்லை. சரியா, அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்ன தம்பிமா,
அப்போ ஃபெட்டுன்னு ஒன்று இருக்கு, என்டிஎஃப்எஸ் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கு. ஃபெட்டுன்னு ஒன்று இருக்கா, என்டிஎஃப்எஸ் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஆகவே இதெல்லாம் மண்டியை போட்டு பிச்சிக்க தேவையில்லை, மிக முக்கியமான போய் நான் பேசி முடியும். அவ்வளவுதான் விஷயம். ஃபெட் ஆனது மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு, அது நான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அப்ப ஏழு மட்டும் சொன்னா இந்த ஸ்கிரீன் பாருங்க, நான் இதை ஷேர் பண்றதை கட் பண்ணி விடுறேன், சரியா? ஆகவே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் நான் இப்ப ஃபெட்டை பார்த்தேன். ஆரம்ப காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது தான பிள்ளைகள். அப்ப நிறைய பிள்ளைகள் இருக்கும், நிறைய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், நிறைய தரவு பரிமாற்றங்கள் கஷ்டங்கள் ஏற்படுத்தப்படும். ஆரம்பத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அவ்வாறுதான் இருக்கும். ஆனா தற்காலத்துல கண்டுபிடிக்கப்படுறது அப்படி இருக்கா? இல்ல, தற்காலத்துல இருக்க பயன்படுத்துறீங்க. என்டிஎஃப்எஸ் வந்து நிறைய கோப்புகளை நீ பயன்படுத்துறாரு, சரி, ஓகே. நான் ஃபெட்டை பத்தி பேசிப்படும், நான் இந்த அந்த பக்கம் வரேன், சரியா? ஃபெட் வந்து பிள்ளைகள் மிக கவனமா இருக்கணும். இந்த ஃபெட் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா எம்எஸ் டோஸ்ல தான், மைக்ரோசாஃப்ட் டோஸ்ல தான் ஃபெட்டுங்கிற விஷயம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இந்த ஃபோன் வந்து கஷ்டப்படுத்துது, இதில் சவுண்டை கொஞ்சம் கட் பண்ணிக்குவாங்க. சரியா? ஓகே, மிஸ் ஆகல. சரியா? ஓகே, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா, இப்ப ஃபெட்னு சொல்றது ஃபைல் அலோகேஷன் டேபிள் என்ன சொல்லப்படும், கோப்பு ஒதுக்கிட்டு அட்டவணை, ஃபைல் அலோகேஷன் டேபிள், ஃபைல் அலோகேஷன் டேபிள் இருக்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, முதலாவது தெரிஞ்சிருக்கணும், முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்டதாலே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபைல் அலோகேஷன் இதுல என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சொன்னா, நிறைய விடயங்கள் உங்களுக்கு, இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? கோப்பு எவ்வாறு சேமிக்கப்படுகிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவை நம்மளுடைய ஏ லெவல் ஐசிடியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா, ஆகவே இவரில் பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபைல் அலோகேஷன் டேபிள்ல முதலாவது சேமிக்கப்படும் பொழுது இதில் வகைகளை கொஞ்சம் பேசுறேன்னு பாருங்க எப்படி இருந்துட்டு. ஒன்று ஃபெட் எயிட்னு ஒன்று இருக்கு பிள்ளை, அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க ஃபெட் சிக்ஸ்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அடுத்து கண்டுபிடிச்சாங்க ஃபெட் 32. எல்லாத்துலயும் இசு இருக்கு, இசு இருக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் இருக்க போய்த்தான பிள்ளைகள் புது புது வேஷங்கள் உருவாக்கப்படுறது, சும்மா உருவாக்கப்படுறதுல தானே. அடுத்த வந்து உருவாக்கினாங்க என்டிஎஃப்எஸ் உருவாக்கினாங்க. இப்ப இவைகள்ல என்ன நடக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, இப்ப இவங்கெல்லாம் ரூட் ஃபோல்டர் தான் சேமிக்கப்பட்டுச்சு, ஒரு ரூட் ஃபோல்டர், அதான் ஒரு ஃபோல்டருக்கு சேமிக்கப்பட்டு. இந்த ஃபெட்டில் இருக்கிற எல்லா விடயங்களும் எப்படின்னு சொன்னா பிள்ளைய, நீங்க இப்ப எப்படி சேமிக்கிறீங்கன்னு சும்மா யோசிச்சு பாருங்க. என்டிஎஃப்எஸ்ல எப்படி இப்ப உங்களோட கணினியில சரி, உங்களோட போன்ல சரி, ஒரு கோப்பன் எப்படி சேமிக்கிறீங்கன்னு சொன்னா, அதுல எந்தவித கவலையும் இல்லை நமக்கு. எத்தனை ஜிபி நாளைஞ்சுனா உன்னை சேமிச்சு விடுவீங்க. நான் சொல்ற விளங்குதா, 8 GB, 6 GB, 10 GB ஒரு கோப்பா இருந்தாலும் நான் சேமிச்சு போட்டு சும்மா வருவீங்க, அது எதுவுமே நடக்காது, சரியா? அவ்வாறுதான் நாம் இப்ப இருக்கிற கணினிகள்ல நம்ம அப்படிதான் சேமிச்சு கொண்டிருக்கோம். ஆனால் ஃபெட்டாக காணப்படுற கரணிகளை, ஃபெட் கோப்பு முறைமைகள் காணப்படும் பொழுது அவ்வாறு சேமிக்கல, அவ்வாறு சேமிக்கப்படும். அதுக்கு ஒரு ரூட் ஃபோல்டர் ஒன்று இருக்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு கோப்புல இப்ப 8 சொல்லக்கிட்ட ரெண்டு நெட்டாம் எடுக்கு, சரியா? ரெண்டு நெட்டாம் எடுக்குன்னு பேசும் பொழுது எத்தனை, 64, ரெண்டு நெட்டாம் எடுக்கு 64, சரி, ரெண்டு நெட்டாம் எடுக்கு, ரெண்டு நெட்டுன்னு சொல்லக்கிட்ட எத்தனை வரப்ப 128, 2 7 128, 256. இன்னைக்கு வேற ஒரு கற்பனை ஒன்று வைத்துட்டு, சரியா? கிலோ பைட், சரியா? ஆகவே என்ன சொல்லிய, வேற ஒரு யோசனை போயிட்டு, 256, சரியா? 256 பைட்டா, கிலோ பைட்ல பைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவர விஷயம் என்னன்னு சொன்னாப்புல 256 பைட். அப்ப 2 8 எடுக்கு 256 பைட். அப்ப ஒரு கோப்பினுடைய மேக்சிமம் சைஸ் இருக்குவா, ஒரு கோப்பினுடைய ஒரு மேக்சிமம் சைஸ் வந்து 256 பைட்டு தான் சேமிக்கப்பட்டுச்சு. அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 256 பைட்ல ஏதாவது ஒரு கோப்பு நீங்க உங்களால் எடுக்க இதுமா? இல்ல. இப்ப இருக்கிற ஒரு ஒரு போட்டோ ஒன்று பிடிச்சா கூட, இப்ப நீங்க ஒரு போட்டோ ஒன்று பிடிக்கணும், கேமராவில் ஒரு போட்டோ பிடிக்குங்க, உங்களோட போன்ல கேமரா போட்டோ பிடிச்சு பாருங்க, அது கூட என்ன
எம்பி கணக்குல வருது, 10 MB, 8 MB, 7 MB அப்படி அந்த சைஸ் வருது. அப்ப இதுல தரவு சேமிக்கணுமா? இல்ல. அப்ப இந்த ஃபெட்ல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கப்பட்டது. நீங்க சேமிக்கிற கோப்பிட சைஸ் இருக்குவா மட்டுப்படுத்தப்பட்டிருந்துச்சு. கோப்பினுடைய சைஸ் என்ன மட்டுப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப இவர்ல எடுத்து பாத்தீங்கன்னா 216 எடுத்து பாத்தீங்கன்னா 65536 சம்திங் பைட். சரியா, இவ்வளவு கிட்டத்தட்ட 65 கிலோபைட் கிட்ட வரும். இவர் 65 விட கூட வரும், 64 65 66 கிலோபைட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 64 கிலோபைட் கிட்ட வருமா, அந்த அளவுக்கு வரும். அப்ப அந்த அளவுக்கான கோப்பு தான் சேமிக்கக்கூடியதா இருந்துச்சு. ஆனா இவரை கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 32 பாத்தீங்கன்னா 4 GB. அப்ப இவரெல்லாம் ஏன் டிசைன் ஆகலையே? ஒரு ரூட் ஃபோல்டர் ஒன்று இருக்குன்னு யோசிச்சுக்கொள்ளுங்க, ஒரு ரூட் ஃபோல்டர் ஒன்று இருக்குன்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோல்டர் பேர் வச்சிருக்கோம், டைரக்ட் ஒன்று போய் வச்சிருக்கோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி இருக்கிறீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி இருக்கிறீங்க. இந்த ஃபோல்டருக்குள்ள சேமிக்கக்கூடிய கோப்பினுடைய அளவு எதுண்டையுமா? ஃபெட்டில் 4 GB தான். இந்த கோப்பு இந்த ஃபோல்டருக்குள்ள சேமிக்கக்கூடிய ஒரு கோப்பினுடைய அளவு 4 GB. அதில் அளவு என்ன இருக்கு நம்பி? 4 GB காணப்படும். மிக கவனமா இருக்கும். அதான் மிக முக்கியமான பாயிண்ட் இப்படி பேசப்படுறது. என்னென்னு சொன்னா உங்களுக்கு என்ன விஷயம், நான் சுத்தி வளைச்சு எல்லாம் பேசினதுல சாராம்சம் சமரி என்னென்னு சொன்னாப்லயே, இந்த ஃபெட்டுன்னு பேசும் பொழுது அந்த ரூட் ஃபோல்டர்ல நீங்க சேமிக்கிற அந்த ரூட் ஃபோல்டர்ல காணப்படுகிற அந்த கோப்பினுடைய கொள்ளளவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. 4 GB தான் இருக்கு. இதுல இப்போ 64 கிட்ட வருது. இவர் 256 பைட். அப்ப இதுல எடுத்து பாத்தீங்கன்னா மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஏவோ ஆகவே உங்களுக்கு இந்த பெருமானத்தை விட என்ன செய்யுது, மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு கோப்பினுடைய கொள்ளளவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த ரூட் ஃபோல்டர் கொள்ளளவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த விஷயம் தெரியப்பட்டிருக்கு. அடுத்த வந்து இந்த கோப்புகள் என்னன்னு சொன்னா, இப்ப அது அது ஒரு விஷயம் விளங்கிருக்கும். நான் இப்ப பேசினதுல டவுட் இருக்கா? நான் இப்ப பேசின விஷயம் யாருக்கு டவுட் இருந்தாப்லயே நான் கேட்ட உடனே டைப் பண்ணுங்க, மறுபடியும் திருப்பி வந்து போட்டு திருப்பி டைப் பண்ணாருங்க தயவு செய்து. சரியா, திருப்பி சொல்லுங்கன்னு இந்த இடத்துல இருந்து சொல்றேன். இல்ல 2 to the power 8 bytes பைட் வரும், கிலோபைட்ல பைட். நீங்க அந்த இந்த விஷயம் தேவையில்ல, உங்களுக்கு இதை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அதை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அந்த விஷயம் நம்ம போகும். இல்ல எம்எஸ் டோஸ்ல மட்டும்தான் பயன்படுத்தலாம்னு இல்ல தம்பி, வேற ஆபரேட்டிங் சிஸ்டத்திலயும் பயன்படுத்தலாம். எம்எஸ் டோஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதான் ஃபெட், அவ்வளவுதான் அது ஆன்சர். சரியா, எம்எஸ் டோஸ்ல அறிமுகப்படுத்தப்பட்டதான் என்ன ஃபெட் என்ன சொன்னா, கோப்புகள் வேற இடத்துலயும் என்ன எல்லா கோப்புகளும் திறப்படாது, ஸ்பெசிபிக்கான கோப்புகள் திறப்படாது வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள்ல. லினாக்ஸுக்கு வேற, லினாக்ஸுக்கு வேற வேறொரு ஃபைல் சிஸ்டம் தான் இருக்கு. சரியா, என்னடா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எழுதினத்துல இருந்து சொல்ல சொல்றா, யாருடா அது முகர்றம், ஏன் என்ன பிரச்சனை முகர்றம். சரியா, சரி ஓகே. ஆகவே அந்த விஷயம் சரி. ஆகவே என்ன 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 விடயம் நான் அவடத்த பேசியிருக்கோம், என்ன விடயம்? ஒரு ரூட் ஃபோல்டரா இருக்கட்டும், அந்த ரூட் ஃபோல்டருக்குள்ள காணப்படுகின்ற அது காணப்படுற கோப்பு ஃபெட் கோப்பு முறைமைகளாக காணப்பட்டால், ஃபெட் கோப்பு முறைமையாக காணப்பட்டால் அதுக்குள்ள காணப்படுகின்ற அந்த கோப்பினுடைய கொள்ளளவு என்ன மட்டுப்படுத்தப்பட்டது, அவ்வளவுதான் ஆன்சர். மட்டுப்படுத்தப்படும். ஆனா இப்ப எப்படி செய்யும், ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ ஒன்று ஃபோல்டர் வச்சிருக்கா, இன்னொரு ஃபோல்டர் ஒன்று வச்சிருந்தா இதுக்குள்ள என்னவா எல்லா படங்களையும் போட்டு வச்சு போய் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கா. வீடியோங்கிற ஃபோல்டர் வந்து இத்தனை ஜிபி தான் இங்க சேமிக்கலாம்னு மட்டுப்படுத்தப்படல. இப்ப அன்லிமிட்டடா சேமிச்சு கொண்டு வர முடியாது. இப்ப தற்காலத்துல நாம எப்படி சேமிச்சுட்டு வரோம், அன்லிமிட்டா சேமிச்சுட்டு வரோம். சரி, அதான் இப்ப இருக்கிற விஷயம். ஆனால் ஆரம்ப காலத்துல அப்படி இருக்கல பெட் என்று சொல்றது. அடுத்த வந்து அடுத்த சொல்ற விஷயம் பாதுகாப்பு இல்லை உண்மையாவே. அதாவது வந்து பாதுகாப்பு இல்லை, கோப்புகள் வந்து சுருக்கப்படாது. ஆகவே அதெல்லாம் பார்க்கலாம். ஆக நான் பேசிய விஷயங்களை மட்டும் கருத்து கொண்டீங்களா? சரி, இப்ப நான் டியூட்டர் சேவ் பண்றேன் பாருங்களா. 7 மாத அளவுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு எழுதி படிக்கிறது பெஸ்டானவே. நீங்க எழுதி எழுதி படிக்கிறதா ரொம்ப நல்லா வளர்ந்து காலம் எடுக்கும்ங்கிற பெரிய பிரச்சனை வருது. அதுக்கு வந்து நானே டைப் பண்றேன் சும்மா வேலைமணக்கு. எனக்கு கஷ்டம் இது டைப் பண்ணி திருப்பி டியூட்டர் தாருது. சரியா, அவ எழுதினீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லது. ஆனா டியூட்டர் கிடைக்காலும் பிள்ளையே
ஹார்ட் காப்பியா மாத்துங்க, அது நீங்க எத்தனை பேர் மாத்துவீங்கன்னு தெரியாது, அதுல இருக்கிற 70 பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு 10 பேரும் எடுக்க மாட்டீங்க, அப்படி மாத்த மாட்டீங்க, மாத்தி படிச்சு பாருங்க, அந்த 10 பேர் பாஸ் ஆகுங்க. சரியா, ஹார்ட் காப்பியா மாத்துங்க. ஹார்ட் காப்பியானா பிரிண்ட் சொல்லியும் இல்லைன்னா எழுதுங்க, பார்த்து பார்த்து எழுதும் பொழுது நல்ல ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும், அதாலே நல்ல ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். திருப்பி குந்திருந்து படிச்சுட்டு இருப்பீங்க. சரி, சாஃப்ட் காப்பி படிக்காதீங்க தயவு செய்து. சரியா, சரி, ஓகே. அப்ப அடுத்த ஒரு விஷயம் பார்ப்போம். அடுத்து தேக்க சாதனங்கள் கோப்புகள் பாதையிலே சேமித்து வைக்க பெட் பயன்படுத்தப்படும். அப்ப அந்த பெட்டால என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதாவது கோப்புகள் வந்து எங்க சேமிக்கப்படுது, எங்க சேமிக்கப்படுதுன்னு சொல்லிட்டோம், ஹார்ட் டிஸ்க்ல சேமிக்கப்படுதுன்னு சொல்லிட்டோம். அப்ப சேமிக்கப்படுதுன்னா அந்த அந்த ஹார்ட் டிஸ்க்ல எந்த இடத்துல சேமிக்கப்பட்டிருக்கு, எவ்வாறு சேமிக்கப்பட்டிருக்கு, அதை சேமிச்சு வச்சுக்கொடுமே. எந்த இடத்துல சேமிக்கப்பட்டிருக்கு, எந்த லொக்கேஷன்ல சேமிக்கப்பட்டிருக்குன்னு சேமித்து வைக்கிறதுக்கு தான் பெட் பயன்படுத்தப்படுகிறது. பெட் பாதையில சேமித்து வைக்கப்படுது. அடுத்து பெட் மற்றும் ப்ரூட் டிரெக்ட் என்பன வன்வட்டு நிலையான இடத்தில் அமைவதனால் கரணி முறையின் தொடக்க சேமிப்புக்கான சரியான இடத்தில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கும்னு சொன்னா, கரணி முறை அதாவது தொடக்க கோப்புகள், நீங்க ஆரம்ப கோப்புகள் எந்த இடத்துல சேமிக்கிறீங்க, ரூட் ஃபோல்டர் ஒன்று ஒரு பேஸ் பண்ணிருக்கு. எம்எஸ் அதாவது பெட்டுக்கு வந்து ரூட் ஃபோல்டர் ஒன்று நான் சொன்ன மாதிரி ரூட் ஃபோல்டரை பேஸ் பண்ணி அந்த ரூட் ஃபோல்டரை கெப்பாசிட்டி வச்சுக்கொள்ளும். சரியா, ஆகவே மிக கூடுதலான விஷயம் பேச தேவையில்ல, நேரம் போய்கொண்டிருக்கு, உங்களுக்கு விளங்கினா சரி. ஆகவே அடுத்த பாத்தீங்கன்னா, கோப்பு முறைமைகள் எவ்வளவு குறைந்த வன்வட்டுகள், அதாவது என்னன்னு சொன்ன, சரி, இந்த பிடிஎஃப் போன கிளாஸ்ல தந்தன தம்பி, அந்த பிடிஎஃப் தானே இது. சரியா, ஒவ்வொரு கிளாஸ்லயும் போட தேவையில்லை, போன கிளாஸ்ல தரப்பட்ட பிடிஎஃப் தானே இது. சரியா, சரி, ஓகே, பாருங்க பாருங்க. இக்கோப்பு முறைமை கொள்ளளவு குறைந்த வன்வட்டுகளுக்கு பயன்படுத்தப்படுது. தற்காலத்திலும் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா கொள்ளளவு குறைந்தவருக்கு தான் ஏற்படுது, பயன்படுத்தப்படுது. சரி, ஓகே. அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுதான் மிக முக்கியமான ஒரு, சரியா, நீங்க மேல இருக்கிற விஷயங்களை விட ஃபெட்டில் மிக முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இக்கோப்பு முறைமை ஒரு கோவைக்கு வழங்கப்படும் வசதி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இது மிக முக்கியமான பாயிண்ட், அட்டாக நீங்க எழுதி கொள்ளுங்க. மிக மிக முக்கியமான பாயிண்ட் அவர் தான், என்ன மேல எழுதினத்தை விட மேல விளங்கப்படுத்தினத்தை விட மிக முக்கியமான விஷயம் இவர் தான். இந்த இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது மிக ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், 10 MB தரவு தான் சேமிக்கிறான் ஒரு ஆள் சொன்ன, 12 ஒரு 20 MB தரவு எங்க ஒன்று சேமிக்கிறான், நாங்க தரவு சொன்னா எங்க ஒன்று சேமிக்கிறோம், யோசிச்சு பாருங்க. சரியா, 20 MB தரவுன்னு இது 20 MB தரவுகள் சேமிக்கப்படுறா, எங்க ஒன்று சேமிக்கிறோம், கஷ்டம் நமக்கு. ஆகவே இதுதான் மிக முக்கியமான இது, வசதி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வசதி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது, அதாவது இக்கோப்பு முறைமை பயன்படுத்தி உருவாக்கிய கோப்பின் பெயர், நீளம், பாதுகாப்பு மட்டுப்படுத்த எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன, அதுல கெப்பாசிட்டி மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, அதுல கோப்பிட பெயர் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, அதுல கோப்பினுடைய நீளம், நீளம் தான் கோப்பினுடைய இந்த நீளம்னு சொல்றது தான் இதை பயன்படுத்தப்பட்டுட்டேன். சரியா, கொள்ளளவு. அடுத்த பாதுகாப்பு மட்டுப்படுத்தப்பட்டது. ஆகவே இது எல்லாம், ஆகவே இது என்னன்னு சொன்னா, பெட்டு வந்து ஒரு தற்காலத்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு முறைமை. பெட்டு வந்து தற்காலத்துக்கு ஒரு நான் கொஞ்சம் ஒரு என்ன இந்த செஷன் முடிய போது முடியும் வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் கொஞ்சம் நோட் பண்றது கொஞ்சம் டைம் கேட்குறீங்க. சரி, ஓகே, நான் 10 நிமிஷம் டைம் தரணும், பிரச்சனை இல்லை, அது நல்ல விஷயம். நீங்க படிப்பிச்சு போட்டு கொஞ்சம் டைம் தரணுன்றது நல்ல விஷயம். சரியா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அதுதான் பெஸ்டான நோட்ஸ். பிள்ளை டீச்சர்ஸ் மாற நோட்ஸை விட நீங்க பார்த்து எழுதுவீங்க நோட்ஸ் வந்து அதுக்கு தான் பவர் கூடு. அப்படி சொல்லக்கூட வந்தப்பம். சரியா, எது முன்னா நீங்க ஜூம் பண்ணி பாருங்களா, கீழே இருக்கிற நோட்ஸ் தான் மிக முக்கியம், அதைத்தான் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டைம் முடிய போகுது, அடுத்த செஷன்ல